வணக்கம் திவ்யா. வணக்கம்ண்ணா, சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டமா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி நாக்குறீங்க? ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு. எப்படி பொங்கல் அப்படி போச்சு? ஆஹா, நீங்க இல்லாம தான் நாங்க நல்லா ஜாலியா விளாண்டோம். நீங்க இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கோம். எங்களுக்கு எங்க என்ன பொங்கல்லாம் வச்சு வீடியோ போட்டுருக்கீங்க? ஆமா, வீட்லயே வச்சது. அம்மா தான் காலையில ஏஞ்சி கோயிலுக்கு பூஜை, கோயிலாண்ட நல்லா பெருக்கி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீட்டாண்ட பெருக்கி. இன்னும் கோலம் போடும் போது யாரும் வீடியோ என்னால எடுக்க முடியல. என் கூட யாரும் இல்லையா? என் தம்பி எல்லாரும் படுத்திருந்தாங்க. காலையிலயே ஏந்திரி ஏந்திரின்னு சொன்னி ஏந்திரிக்கோ இல்ல. அம்மா நானும் பெருக்கறதுல கோலம் போடுறதுல இருந்தோமா, அதனால எங்களால வீடியோ எடுக்க முடியல. அதனால வீட்டாண்டா கூட வீடியோ எடுக்க முடியல. என்னால பொங்கல் வைக்கும் போது நாங்களே வச்சு வச்சு ஓடி வந்து ஓடி வந்து தான் பண்ணோம். ஆமா, இப்போ ஏன் ஒரு பத்து நாள் என்னென்ன வீடியோ எடுத்துருக்கீங்க? ஒன்னும் இல்லண்ணா, ரொம்ப நர்வஸா இருக்குண்ணா. போயிருக்கு. நீ வீடியோ எடுக்கிறத போய் என்ன இருக்கு? எங்க போனீங்க? வெளியே போனீங்க? பொங்கலுக்கு பீச்சுக்கு போனோம், எடுக்க முடியல. என்னால ரொம்ப நர்வஸா இருக்கு. யாராச்சும் இருக்கு சொல்றது தானே? இந்த மாதிரிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? அது டெய்லி ஒரு வீடியோ போடணும், நான் வரத்து 10 days ஆகும். வீடியோ எடுத்துவீங்கன்னா சொன்னேன். பயமா இருக்குடா, எடுக்கும் போதுலாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடுமோ. ஏதாவது பரவாயில்ல, மிஸ்டேக்கா நம்ம அதை இது எடிட் பண்ணிடலாம். உங்களுக்காக நாங்க நாளைக்கே போயிட்டு பீச்சுக்கு நல்லா எல்லா இடமும் சுத்தி காட்டி மீன் வாங்குறது எல்லாம் உங்களுக்காக காட்டுறேன். எனக்கு சம்பாதிக்கதான் போவோம். அப்பாவோட கடன் வேற இருக்குல்ல, அதனால சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறதே பாப்போம். பொங்கல் எனக்கு வச்சது இல்ல. என் ஆசைக்கு, எங்க அம்மா ஆசைக்கு வந்து பொங்கல் எல்லாம் முடிஞ்ச உடனே சின்னதா இந்த கோயிலாண்ட வந்து நான் ஒரு வெள்ளம் கோலம் வாங்கிட்டு வந்து போய் அந்த சாக் பீஸ்ல வச்சு பண்ணுவேன். பண்ணி சும்மா ஒரு பொம்மை மாதிரி கிறுக்கி விட்டு நானே ஒரு பொங்கல் செய்வேன். கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். ஊருக்குலாம் எங்களால போக முடியலண்ணா. ஊருக்கு போற அளவுக்கு எதுவும் இல்ல எங்க கிட்ட. அதனால சாதாரணமா நாங்க பீச்சுக்கு மட்டும் போயிட்டு ஜாலியா விளையாடிட்டு வந்தோம். எங்களால முடிஞ்சா எங்க கைய காசு போட்டு ஒரு 2-3 மீன் வாங்கிட்டு வந்து, எங்களால முடிஞ்ச கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்து நாங்க சமைச்சு சாப்பிட்டோம். எல்லாரும் இல்ல எங்களை நாங்க போலண்ணா. இருக்கு போற அளவுக்கு எதுவும் இல்ல எங்க கிட்ட, அதனால போல. அதனால நாங்க சும்மா சாதாரணமா பீச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். நம்ம கோவளம் பீச்சுக்கு தான். எலிப்பூச்சி பிடிச்சோம். எலிப்பூச்சி சிப்பிங்க மீனுங்க அதான் பிடிச்சோம். வீட்டுலயாவது வச்சிட்டு வராங்களா கொண்டு வந்து என் கையில குடுத்துறாங்க. அதுக்கு அவங்க எலிப்பூச்சி எடுத்து எடுத்து போறது கூட நான் தான் எடுத்து எடுத்துட்டு அந்த ஒரு பை கூட எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் நான் தான் பிடிச்சிருக்குமா, அதனால வீடியோ எடுக்க முடியல.
இனிமே போனாக்கா ஒரு ஆளு நீ எதுவுமே வாங்காத, நான் எதுவும் வாங்க மாட்டேன், வீடியோ எடுக்க போறேன், நான் எதுவும் வாங்க மாட்டேன் சொல்லிடுங்க, வீடியோ மட்டும் எடுங்க நீங்க. ஓகேவா, நம்ம வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாசத்துக்குள்ள 20,000 பேர் நமக்கு வரணும் சப்ஸ்கிரைபர். ஓகேவா, அதுக்காக நீங்க வீடியோ நிறைய எடுத்துட்டே இருங்க. அந்த மாதிரி வேற இந்த கோலம் கோலம் போட தெரியுமா? ஆ போடுவேன், போடும்போது தான் வீடியோ எடுக்க முடியல எங்களால. வீடியோ எடுக்கணும், எது பண்ணாலும் வீடியோ எடுக்கணும். ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற இல்லையா, வீடியோ போட்டே இருக்கணும். நீங்க கோலம் போடுறது பொங்கல் நான் போட்டிருக்குல்ல, வீடியோ போட்டுருங்க கோலம் போடுறது. நீங்க எது செஞ்சாலும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுங்க. நீ என்ன வீடியோ போடுங்க, எந்த வீடியோ போட்டாலும் நான் பாப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் விட்டீங்க, எலி பூச்சி குடிக்கிறது. நீங்க அதுக்கு என்ன கவலைப்படுறீங்க, உங்களுக்காக உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க போன்ல இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க நாளைக்கே போயிட்டு எலி பூச்சி சிப்பிங்க நண்டு எல்லாம் பிடிச்சி காட்டிட்டா போச்சு. நாளைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட போறோம், தடல் புடலா பண்றோம். ஆனா சாப்பிட நீங்க வந்துடணும் மறக்காம. படிச்சு பார்த்தேன்னா சின்ன பசங்க விளையாடுறது ஒளிஞ்சு நின்னு அதை வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு அண்ணா குக்கிங்ஸ் வீடியோ போடுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, இதே மாதிரி நிறைய பேரை சொல்லி அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் என்ன வீடியோஸ் வேணும்னு எப்படி போடணும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இப்ப வந்து நான் போடுறேன். உங்களுக்கு குக்கிங்ஸ் வீடியோ வேணுமா, இல்ல சின்ன பசங்களோடது, இல்ல மீன் பிடிக்கிறது, இல்ல சமையல் கோலம் அந்த மாதிரி என்ன வீடியோன்னு ஏதாவது நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நான் செஞ்சு பாக்குறேன். இந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களுக்காக நான் கன்ஃபார்மா அனுப்புவேன். இப்போ வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். மொபைல்ல போ கேமரா எடுக்கிறதுக்கு போன்லாம் இருக்கா? போன்ல இருக்குன்னா ரொம்ப டிம்மா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்டக் ஆகுது. அதனாலதான் இந்த கொஞ்சம் போன அந்த நாய்க்குட்டி வீடியோ எடுக்கும்போதே கொஞ்சம் ரொம்ப ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது வெளிச்சம் எவ்வளவு போட்டா கூட டிம்மா இருக்கு ரொம்ப. இன்னும் முகம்லாம் வெளிச்சம் அப்படியே ரொம்ப ஜாஃபா தெரியுது. தொடர்ந்து வீடியோ போட்டுனே இருக்கணும். ஓகே, தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோன்ற மாதிரி போட்டே இருந்தா தான் சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க? எங்களுல வந்து அவங்க கல்யாண பாரம்பரியம் பண்றேன்னு ஆசை மாதிரி எனக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனா சும்மா இருக்கிறதுனால கல்யாணம் வந்துகிட்டே இருக்கும் சீசன் எங்களுதுல. ஆனா இப்ப ஒண்ணு வீடியோ எடுக்கும்போது ஆசைப்படும் போது ஒரு கல்யாணம் வர மாட்டேன் இருக்கு. கல்யாணம் எப்படி பண்றாங்க? ஆமா ஆமா, ஏன்னா உங்களதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், எங்களதுல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா படுறேன். ஆனா இந்த நேரம்னு பார்த்து எந்த கல்யாணமும் வர மாட்டேன் இருக்கு அவ்வளவு சீக்கிரமா. சரி சரி, அந்த மாதிரி கல்யாணம் பண்றது எடுத்து வீடியோ போட போறீங்க. ஆமா, வேற பிரியாணி செஞ்சிருக்கீங்க, அப்புறம் எலி பூச்சி வருவது அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து போடுங்க. டெய்லி நீங்க நான்வெஜ் தான் செய்றீங்க? ஆமா ஆமா, ஒவ்வொன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு போடுங்க. ஓ செஞ்சிடலாம் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நீங்க சாப்பிடுமா, ரசம் வச்சாலும் பரவாயில்ல, ரசம் சாம்பார் வச்சாலும் பரவாயில்ல, அது ஒரு வீடியோவா நீங்க போடுங்க. ஏன்னா நீங்க வந்து எது எந்த வீடியோ போடலாம் பாப்பாங்க. அதான் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து கூச்சப்படாதீங்க, கூச்சப்படுறது சொல்லாதீங்க. ஓகேவா? உங்க தம்பி லீவ்னால உங்க தம்பி யூஸ் பண்ணிக்கங்க. உங்க தம்பி யூஸ் பண்ணி கேமரா அடிச்சுங்க. உங்க தம்பி உங்க அப்பா எல்லாம் கேமரா அடிச்சுங்க. வீட்டு இருக்கும்போது யாரும் சும்மா விடாது, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா என் தம்பி வந்து கொஞ்சம் பைத்தியம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டான். வாடான சொன்னா கூட நில்ல, உனக்கு ஃப்ரீ ஃபயர் அருமை பத்தி தெரியுமா, எங்களுக்கு இருக்கிற கேம்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். என்ன சொல்றான், என்ன திட்டம், அவ்வளவு திட்ட திட்டுறேன் நானு அக்கானு, என்ன திட்டுறான், கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டேங்கிறான். சாத்துறதா எங்க அம்மா கதவு மூட்டி தொடப்ப கட்டாயிலேயே அடி அடி அடின்னு வெளுத்துட்டாங்க. அப்ப கூட தெரிஞ்ச மாட்டேங்கிறான். அது எடுத்து கூட அதை காட்டாங்க பாருறா, இந்த மாதிரி சின்ன பையன் ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டே போன் தரலன்னு சொல்லி என்ன பண்றான் பாருறான்னு சொன்னா, இதெல்லாம் சும்மா அது பப்ஜி, இது ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் பப்ஜின்னு சொல்றான்.